போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு இவங்களை அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறது ஆபத்து. உனக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன பத்தி கவலைப்படல. குருவி கூடு மாதிரி அழகா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நல்லா உங்களை கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டார். நீ தைரியமா இருப்பா. எனக்கு இதுலாம் நம்பிக்கை இல்லை. நல்லவனா வாழ்ந்துதானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவசரப்பட்டு எங்கிட்ட சொல்லிக்காம எங்கேயும் போயிடாத. நிச்சயமா அது மாதிரி செய்ய மாட்டேன். நன்றி மறக்கிறதும் பழகினவங்களுக்கு துரோகம் பண்றதும் எனக்கு பழக்கம் இல்லாத விஷயம். அது இல்ல ரவி, புதிய இடத்துக்கு போய் ஆபத்து அதிகமாக்கிறத விட பழகின இடத்துல இருக்கிறது பாதுகாப்பு இல்லையா? கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்களே. எனக்கு ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்துக்காக உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால ஏற்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு பொறுமையா இரு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி பார்த்தாலும் கடைசியில என் முடிவு வேதனைக்குரியதா தான் இருக்கும். அந்த வேதனைய நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். நீ மட்டும் தனியாவ வந்த? ராத்திரி நேரத்தில் இப்படி தனியா வந்திருக்கிய, அப்படி என்ன அவசரம்? ஒரு பொண்ணு ராத்திரில தனியா இருக்கிற ஆம்பளைய பார்க்க வந்தா ஒன்னு அவன் மேல உயிரே வச்சிருக்கணும், இல்ல அவங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்கறதா இருக்கணும். இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் முடிவு எதுவா இருந்தாலும் நீ பெரியவங்க கிட்ட தான் சொல்வேன். உன் தம்பியை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அவனை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு வந்திருக்க மாட்டேன். என்ன, அவன் காலையிலேயே வீட்டுக்கு வந்திருப்பான். யாருக்குமே தெரியாத உன் மனசுக்குள்ளேயே ரகசியமா இருக்கிற விஷயத்த எப்படியாவது வெளிப்படுத்திடலாம் தானே வந்திருக்கேன். சீதா, சீதா, உன்னை நான் உயிருக்குயிரா விரும்பினேன். ஏன் என்ன பூரா உன்னையே சுத்திட்டு இருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம வாழப்போற வாழ்க்கையை பத்தி நான் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். மனுஷன் எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் காரியத்தை நடத்தி வைக்கிறது கடவுள் தானே. நீ என்ன விரும்பலைங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா விதி வழிதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி என்னை நானே தேத்திக்கிட்டேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கை என்ன ஆக போதும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. புரியல, கொலை குற்றத்துக்கு ஆளான ஒரு கைதியை விரும்புறிய சொல்ற. எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? இதுதான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. சத்தியமா சொல்றேன், ரவி நிரபராதியா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே அவன் நல்லவனா இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். நேராவது வா, வீட்டுக்கு போலாம். சரி, போயிட்டு வா. சீதா, போலீஸ்காரங்களை ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. மரியாதையா ரவி தானே வந்து சரணடைச்சிட்டான்னா அது அவனுக்கு நல்லது, அவனுக்கு ஆதரவு காட்டுறவங்களுக்கு நல்லது. புறப்பட்டு.